பொறியியல் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்த சர்வதேச மாநாடு கோவை சரவணப்பட்டி KGISL பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ICCBED 22 தலைப்பில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டிற்கான துவக்க விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் செயலர் முனைவர் ராஜ்குமார் வரவேற்புரையாற்றிய விழாவில் முதல்வர் செல்வம் தலைமை உரை ஆற்றினார். தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் ஹேமலதா மாநாட்டு அறிக்கையை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலில் உறுப்பினர் செயலர் முனைவர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது உலக அளவில் அறிவியல் துறையில் இந்தியா சாதித்து வரும் பல்வேறு சாதனைகளையும் மேலும் இளம் தலைமுறையினர் கல்லூரியில் பயிலும் போதே தொழில்நுட்ப திறனை வளர்த்து கொள்ளவும் புதிய கண்டுபிடிப்புகளை தொழில் முனைவர்களாக பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தினார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள அறிவியல் தொழில்நுட்ப கருத்தரங்கில் சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த கிங் காலித் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பால் ரோகெஸ்ட் ஸ்மார்ட் டெக்னாலஜிகளில் ஆராய்ச்சி சிக்கல்கள் மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் பேசினார். மேலும் இதில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தங்களது தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். இதில் நவீன கால தொழில்நுட்பத்தில் கணினி பார்வை, ஆராய்ச்சி வாய்ப்புகள், தொழில்துறையில் எதிர்கால போக்கு, பல்வேறு துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து துறையை சார்ந்த அறிஞர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பேசினர். விழாவில் துணை முதல்வர் சுரேஷ்குமார் மற்றும் கதிரவன் உள்பட கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.